அதுக்கப்புறம் மணிகண்டன் சொல்லியிருக்காரு, தேங்க்யூ ஸோ மச் மேம் ஃபார் ரிப்ளைங் ஆல் குவஸ்டின்ஸ், வெரி யூஸ்ஃபுல்னு சொல்கிறாரு. ஜோயல் ஒருத்தர், ஹாய் மேடம், நான் ஒரு பொண்ணை 6 வருஷமாக லவ் பண்ணுறேன், அவள் என்னை மதிக்க இல்லை என்னை மாற்றிட்டு போயிட்டா, என்னால் மறக்க முடியவில்லை, ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள். அவள் நினைப்பாகவே இருக்கு, சரி 6 வருஷமாக லவ் பண்ணிட்டு போனான்னா ஆமாம் அது கொஞ்சம் ட்ராமா தான், கஷ்டந்தான், அழுங்க புலம்புங்க, 6 வருஷம் ஒரு பழக்கம் வாழ்க்கை துணைன்னு நினச்சி பழகுனது. ஓகே பட் டேக் இட் ஈஸி, அதுக்காக ரொம்ப சோகத்துக்குள்ளே போகாதீங்க, சோகம் வரும் தான், சோகமாக நான் போயிட்டு மீள முடியாத சோகம்னு ஒன்றுமே கிடையாது, எல்லாமே பவுன்ஸ் பேக் ஆகும், சரியா, பவுன்ஸ் பேக் ஆயிடுவீங்க, சரியா, அதை ரொம்ப அப்படி இது பண்ணாதீங்க, அந்த யோ இவ்வளோ பெரிய காதல் அப்படின்ட்டு அதிலே நினச்சி அதையே உருகிக்கிட்டே இருக்காதிங்க. ஓகே டேக் இட் ஈஸி, அடுத்த பிள்ளைய சைட் அடிக்கலாமான்னு ஆரம்பிச்சிருங்க. ஓகே சரி, முகமது யூசப் மேம் டாக் அபவுட் கட் பிரெயின் கனெக்ஷன். முகமது யூசப் நல்லா சொல்லியிருக்காங்க, கட்டுக்கும் பிரெயினுக்கும் கனெக்ஷன் உண்டு, அண்ட் லிங்க் பிட்வீன் ஆங்ஸைட்டி அண்ட் கஃபீன், யுவர் வீடியோஸ் ஆர் ஆசம், கரெக்டாக அவருக்கு தெரியுது நிறையா. ஸோ கட்டு வந்து பிரெயின் கனெக்ஷன், பழைய சோறு சாப்பிடுங்க, நல்ல பாக்டீரியா அதில் இருக்குது, அது செரட்டோனின் ப்ரொடியூஸ் பண்ணுது, நான் அது பேசியிருக்கேன்னு நினைக்கேன், சரியா. அதுக்கப்புறம் ஆங்ஸைட்டி அண்ட் கஃபீன் நிறையா குடிச்சிங்கன்னா தன்னால் கை நடுங்கும், படப்படான்னு ஹார்ட் அடிக்கும், ஆங்ஸைட்டி வரும், ஆங்ஸைட்டி லைக் சிம்டம்ஸ் வரும், ஆங்ஸைட்டி வராது. முகமது யூசப் சார், அதாவது நீங்கள் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக கேள்வி கேட்கிங்க, எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, காஃபி குடித்தா ஆங்ஸைட்டி வரும்ப்பா, எல்லா டாக்டர்ஸும் அப்படி தான் சொல்லுவாங்க, உண்மை உண்மைனா எப்படி, அதில் ஒரு வித்தியாசம் இருக்கு, காஃபி நிறையா குடித்தா ஆக்டிவேட் பண்ணும், உடம்பை ஆக்டிவேட் பண்ணும், உடம்பை எப்படி ஆக்டிவேட் பண்ணும், கை நடுங்கும், ஹார்ட் படப்படன்னு அடிக்கும், ஆனால் அதுக்கு மூளைக்கில் அது வேறு மாதிரி ஒரு ஆக்ஷனை நிறைய பேருக்கு கொடுக்கும், எப்படிப்பட்ட ஆக்ஷன் கொடுக்கும், நல்லாயிருக்கும் உங்களுக்கு, அப்பா ஒரு காஃபி குடித்தாச்சு கொஞ்சம் நல்லா இருக்குது எனக்கு, இப்போ தான் தலைவலி போச்சு, காஃபி குடித்த உடனே ஒரு எனர்ஜி கிடைக்குது, அதுக்காக தான் காஃபியை எல்லோரும் குடிக்கிறது, திருப்பி 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 வாங்கி வாங்கி குடிக்கிறது, ஆனால் அதுக்கு ஃபிசிக்கலாக இப்படி ஒன்று செய்யும், அதுக்கு ஆங்ஸைட்டின் பேர் வைக்காதீங்க, அதான் இப்போ நான் சொல்கிறேன், நம்ம தான் நேம் பண்ணுறோம், படப்பட படப்படன்னு நெஞ்சடிக்கா, ஹார்ட்டில் ப்ராப்ளம், பேர் வைக்காதீங்க, பஸ்ஸை பிடிக்க ஓடுனா கூட ஹார்ட் படப்படன்னு அடிக்கும், அது மாதிரி கை நடுங்குதா, ஆங்ஸைட்டின் பேர் வைக்காதீங்க, அதுக்கு கை நடுங்குது அவ்வளோதான், அவ்வளோதான் பயிருங்க, அதுக்கு நீங்கள் ஓ கை நடுங்குது அது ஆங்ஸைட்டி, நாங்கள் தான் வாஸ்தே இந்த டாக்டர் சொன்னாங்க கை நடுங்குதான்னு கேட்டாங்க, வேர்க்கு தான் கேட்டாங்க, எல்லாம் நார்மல் விஷயம், கை நடுங்கிறது நார்மல், ஹார்ட் தட தடன்னு அடிக்கிறது நார்மல், வேர்த்து கொட்டுறது நார்மல், அதை நீங்கள் எப்படி நேம் பண்ணுறீங்க, கான்செப்ட் எப்படி பண்ணுறீங்க, அதான் முக்கியம். சரி எனக்கு கை நடுங்குது, இது இது பண்ணுது, நான் குடித்த காஃபினால் இருக்குமோ, அப்படி யோசித்து பாருங்கள், எனக்கு ஆங்ஸைட்டி டிசார்டர் இருக்கோ, அப்படி போகக்கூடாது. ஓகே முகமது, ஓகே. அதுக்கப்புறம் பாபு 3 ஹார்ட் அனுப்பியிருக்காங்க, இன்னொருத்த ஹெபின் ஜோஸ் சூப்பர் மேம் சொல்லியிருக்காங்க, மேடம் ஐ வாண்ட் டு கான்டாக்ட், ஹவு டு கான்டாக்ட் மேம், அம்மை ஐ ஆம் இன் குவைத் மேம். சரி நீங்கள் வந்து கூகுளில் பார்க்க வேண்டியதானம்மா, கூகுள் மேப்பில் பார்க்க வேண்டியதானே, எங்கள் வீடியோஸ்க்கு முன்னால் பின்னால் எல்லாம் நம்பர் கொடுத்துருப்போம். ஓகே அதுக்கப்புறம் மேடம் தமிழரசி மதிவாணன், வணக்கம் மேடம், வெளிப்படையாக இருக்கிறீங்க மேடம், ஆல்கஹால் அண்ட் செக்ஸுக்கு பற்றி சொன்னதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க, வெளிப்படையாக இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு டாக் தெரப்பியில் நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட் ஆகணுமா, வெளிப்படையாக இருங்க, பயம் இல்லாது இருங்கள், சரியா. நான் இது என்னுடைய சைக்கியாட்ரிக் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சைக்காலஜிஸ்ட் எல்லாருமே டாக் தெரப்பி கொடுக்கலாம், காக்னேட்டிவ் பிஹேவியர் தெரப்பி பெரிய பெரியஸ்லாம் கிடையாது, எல்லோரும் கொடுக்கலாம் டாக் தெரப்பி. ஓகே வெளிப்படையாக இருக்கணும், தேங்க்யூ நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுக்கீங்க, என் கேரக்டரை நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுக்கீங்க, தேங்க்யூ. கண்ணாடியில் பார்த்தா தானே மூக்கு எப்படி இருக்குது, கருப்பாக இருக்கா வெள்ளையாக இருக்கா எல்லாம் தெரியும், அது மாதிரி நீங்கள் தான் என் குணத்தை பற்றி எனக்கு ஃபீட்பேக் கொடுக்கணும், தேங்க்யூ ஸோ மச் தமிழரசி. ஹலோ மேடம், கேன் யூ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் அபவுட் டிஸ்கால்குலியா, வாட் ஆர் த டீச்சிங் மெத்தட்ஸ் அவைலபிள் ஃபார் சச் சில்ட்ரன் இன் அவர் ஸ்டேட், கேன் இட் பி ரிவர்ஸ்ட் பை ஸ்பெசிஃபிக் டீச்சிங் மெத்தட்ஸ். சரி இவங்கெல்லாம் சைக்காலஜி பற்றி நல்லா தெரிஞ்சவங்க, டிஸ்கால்குலியான்னா என்னது, 2 2 4 அப்படி சொல்கிறது தான்
அப்படி சொல்ல தெரியலன்னா டிஸ்கால்குலியா. ஒன்றும் ஒன்றும் எத்தனை, ஒன்றும் ஒன்றும் பதினொன்றுன்னு ஒருத்தங்க சொல்கிறாங்க. ஓகே, இப்போமோ அது ஒரு ஒரு ஃபேமஸ் கம்பெனி, 1+1 இஸ் நாட் ஈக்குவல் டு 2, 1 இஸ் ஈக்குவல் டு 11. ரெண்டும் கரெக்டு தானே? 1, 1, 11. அப்போ அது நீங்கள் டிஸ்கால்குலியான்னு சொல்லி மாத்திரைக்கு கூட்டிகிட்டு போவீங்களா? நான் வேறு டீச்சிங் மெத்தடை வச்சு நான் எப்படி மாற்றி கொடுக்குதுன்னு நினைக்கிங்களா? இவங்க தான் பெரிய வின்னர்ஸ். ஒன்றும் ஒன்றும் ரெண்டுன்னு சொன்னவே சாதாரணமாக கிளர்க் வேலை பார்க்கலாம். 1, 1, 11 சொல்கிறவன் பெரிய பிஸ்னஸ் மேக்னட் ஆகலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, உங்கள் டிஸ்கால்குலியாவை டிஸ்கால்குலியான்னு நீங்கள் பேர் வச்ச பிள்ளைகள கரெக்ட் பண்ணுமா கரெக்ட் பண்ண வேண்டாமா? பண்ணவே பண்ணாதீங்க, அது டிஃப்ரெண்ட் பிரெயின், அதை மதிவிங்க. நீங்கள் ஏதோ பெரிய பெரிய கண்டுபிடிப்பு கண்டுபிடிப்பாங்க. ஓகே, டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுறாங்க, வியாதின்னு நினைக்காதீங்க. டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணாவோ அப்படின்னு வியந்து பாருங்கள் அவங்கள. டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணால் டெலூஷன், ஹலூசினேஷன், டிஸ்ஃபங்க்ஷனல் திங்கிங் அப்படி இப்படின்னு சொல்லி மாத்திரையை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. தயவு செய்து செய்யாதீங்க. இந்த கான்செப்ட் யார் எனக்கு சொல்லிக் கொடுக்கா? வானமலி. வானமலி, நீங்கள் டீச்சிங்கில் இருக்கீங்கன்னு நினைக்கேன். இல்லை, உங்கள் பிள்ளைக்கு என்ன தெரியல, எப்படின்னு தெரியல. உங்கள் பிள்ளை சொல்கிறானா ஒன்றும் ஒன்றும் எத்தனைடா பதினொன்றுன்னு சொல்கிறானா? ஹீ இஸ் கரெக்ட். டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுறான். ஓகே, அதுக்கப்புறம் த்ராட்டில் லிமிட்ஸ் சொல்லியிருக்காரு. த்ராட்டில் லிமிட்ஸ் நம்ம நவீன், நவீன் ராஜ் அவர். ஹை மேம், ஐ ஆஸ்ட் அ க்வெஸ்சன் அபவுட் மை ஆங்ஸைட்டி அபவுட் மதர்ஸ் ஃபியூச்சர். கேவ் அ ஷார்ப் ஆன்சர் விச் இஸ் நீங்கள் மனசில் அம்மா நல்லா இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டா அம்மா நல்லா இருப்பாங்க. இஃப் யூ பிலீவ் யுவர் மதர் வில் பி ஃபைன் தென் ஷி வில் பி ஃபைன். பெருசாக எழுதியிருக்காங்க, எங்கள் டீம் அடிக்க வந்துடுவாங்க. ஸோ ஐ ஆம் ரியலி இன்ஸ்பயர்ட் பை யுவர் கரெக்ட் வேர்ட்ஸ் விச் த பிரெயின் ஆஃப் அ ஆங்ஷியஸ் பர்சன் கேன் இமீடியட்லி ரீட் அண்ட் ரெக்கார்ட் அண்ட் ப்ரூவ்ஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் சிபிடி. பட் மோஸ்ட் டாக்டர்ஸ் நாட் டூயிங் டாக் தெரப்பி, தே ஜஸ்ட் ப்ரிஸ்கிரைபிங் மெடிசன், தே டோன்ட் ஹாவ் ஸ்ட்ராங் வேர்ட்ஸ். எஸ், எல்லாருக்கும் நிறைய பேருக்கு கோபம் வரும். என் பையனே பக்கத்து வந்து, ஏம்மா அப்படி இந்த பேஷண்ட்டை போட்டு கடிக்கிங்க, கடிச்சு குதறீங்களம்மா அப்படிம்பாங்க. நவீன், உங்கள் ஆன்சரை நான் என் பையனுக்கு வாஸ்து காட்டிடுறேன், சரியா? ஸோ ஷார்ப் வேர்ட்ஸ், அழகான வார்த்தையை. அகெயின், எனக்கு ஒரு மிரர், நவீன் ராஜ் வந்து எனக்கு ஒரு மிரர். என் ஷார்ப் வேர்ட்ஸை அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. தேர் வில் பி அவேர்னஸ் லைக் நோ ட்ரக்ஸ் நீட் ஃபார் ஆங்ஸைட்டி. ஆங்ஸைட்டிக்கு மட்டும் கிடையாது நவீன், ஸ்கிசோஃப்ரெனியாக்கும் வேண்டியதில்லை. எப்பிலப்சி, ஃபிட்ஸ், வெட்டி வெட்டி இழுக்கும், அதுக்கு கூட வேண்டியதில்லை. ஓகே, இது பிரெயின் ஸ்கேனே ப்ரூவ் பண்ணுது, சரியா? கொஞ்சம் பேரை எடுத்துக்கிறாங்க, எடுத்துட்டு இவங்களுக்கு டாக் தெரப்பி மட்டும் பாதி பேருக்கு கொடுக்காங்க. டபுள் பிளைண்டு, டபுள் பிளைண்ட்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். யார் எந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கானு யாருக்கும் தெரியாது. ஓகே, ஸோ சிலவங்களுக்கு டாக் ட்ரீட்மெண்ட் மட்டும் கொடுக்குறாங்க, சிலவங்களுக்கு மாத்திரை கொடுக்காங்க. முதல்ல உள்ள ஃபங்க்ஷனல் மேக்னட்டிக் ரெசனன்ஸ் இமேஜிங், அதுக்கப்புறம் இதெல்லாம் கொடுத்துட்டு ஒரு 6 மாதம் கழிச்சு இவங்க பிரெயினை திருப்பி ஸ்கேன் பண்ணுறாங்க, இவங்க பிரெயினை ஸ்கேன் பண்ணுறாங்க. இவங்க பிரெயினில் வித்தியாசம் இல்லை, மாத்திரை சாப்பிட்டவங்க பிரெயினில். ஆனால் இவங்க டாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் இருக்குது, ப்ரூவ்டு, சயின்டிஃபிக்கலி ப்ரூவ்டு. ஓகே, அதனால் இப்போ எல்லாருக்கும் அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. நான் சொல்கிறது உங்களுக்கு பிடிக்குதாமா, கரெக்டு தானே? அந்த மாத்திரைகளை சாப்பிட்டு சாப்பிட்டு முதல்ல மாத்திரை கண்டுபிடிக்கும் போது எவ்ரிபடி ஒரு த்ரில்டு, ஐயோ இது சாமி குத்தம், பேய் பிடிச்சிருக்குல்ல நினச்சோம். 1950 வரைக்கும் இப்போ கூட வச்சவங்க அப்படி தான் நினைக்காங்க. ஸோ மாத்திரைகள்னால சுகமாக்க முடியுமா அப்படின்னு எல்லாத்துக்கும் சந்தோஷம், எனக்குமே சந்தோஷமாக தான் இருந்துச்சு. அழகான மாத்திரைகள் வந்துருச்சு, அப்படி ஸ்டெபிலைஸ் பண்ண முடியுது. கத்தி கூச்சல் போட்டுட்டு வரவங்கள அப்படி காமாக்கி தூங்க வச்சிட முடியுது. ஆனால் அதுக்கு இப்போ தான் அதோடைய லிமிட்ஸ் புரியுது, லிமிட்ஸ் இப்போ தான் தெரியுது. வேறு புது புது பேரஸ்டமாலெலாம் கண்டுபிடிக்கலல்ல, காய்ச்சலுக்கு கண்டுபிடிக்கலல்ல, அதே மாதிரி இதுலேயும் இன்னும் கண்டுபிடிக்க முடியலை, லிமிட்ஸ் இருக்குது. அது இப்போ டெஸ்டிங்லாம் ரொம்ப தரவாகி இதாகிட்டாங்க, டஃப் ஆகிட்டாங்க. ஹியூமன் ட்ரையலெல்லாம் தாண்டி தான் வர முடியும் மெடிசன்ஸ் மார்க்கெட்டுக்கு. ஸோ ரொம்ப இதாயிடுச்சு. ஓகே, ஸோ மாத்திரையில் நம்பாதீங்க. இதா நமக்கு வெங்கடேசன்,
த்ராட்டில் லிமிட்ஸ் நவீன் ராஜ். ஓகே, ஸோ அவங்க நல்லா அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ஐ ஹவ் ரிட்டன் அ லென்தி சாரி ஃபார் தட், பட் திஸ் இன்க்ளூட்ஸ் வேரியஸ் அன்வான்ட் காம்ப்ளெக்ஸ் கோயிங் இன் மெடிசன் இண்டஸ்ட்ரி. பிஃபோர் 10 years தெர் இஸ் நோபடி நோஸ் வாட் இஸ் ஆங்ஸைட்டி. இஃப் தே காட் சம் அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங், நான் சொன்னதே தான் சொல்லியிருக்காரு, லைக் ஆங்ஸைட்டி, தே வுட் பி அ ஸ்ட்ராங் பர்சன் லைக் கிராண்ட்பா, கிராண்ட்மா, தே வில் கோ டு தெம் அண்ட் அவங்கள்ட்ட போய் கொஞ்சம் பேசுவாங்க. Few choices of dopamine, so there was no need for a psychologist. But now, even strong person are getting mentally weak. So people like you are recovering many persons from mental illness. Madhumita, video call CBT-ya, ma'am? நிச்சயமா பண்ணலாமே. நான் வாட்ஸ்அப்பில் தான் நான் சிபிடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன அதுக்கு நான் என்ன சிபிடின்லாம் பேர் வைக்க மாட்டேன். வாட்ஸ்அப் தெரப்பி. ஓகே, உண்மையிலே வாட்ஸ்அப் தெரப்பி வெரி வெரி எஃபெக்டிவ். அதில் வீடியோ பண்ணலாம், எது அனுப்பலாம், பேசலாம், காசே வேண்டாம், இன்டர்நேஷ்னலாக பேசிக்கலாம். ஓகே, வீடியோ கால் நம்ம யூடியூப் வீடியோ இது பண்ணுவோம். என்ன ஒவ்வொரு எடுத்து ஸ்கிசோஃப்ரினியா, நல்ல ஆட்களாக இருக்கணும், அதாவது பண்பட்ட மனசு வேணும், ஃப்ளெக்சிபிள் மைண்டு வேணும். நம்ம டி வெங்கடேசன் டி சொல்லியிருக்காருல, அது மாதிரி ஃப்ளெக்சிபிள் மைண்டு வேணும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம பண்ணலாம். ஐம் சஃபரிங் வித் மூட் டிஸார்டர் ப்ராப்ளம் ஃபார் 15 years. நோ பர்மனண்ட் கியூர் அம்மா. சூன் ஐ எம் ஆஸ்கிங், ஸோ ஒன்லி ஐ எம் ஆஸ்கிங். சரி, வீடியோ காலில் உங்களுக்கு சிபிடி பண்ண முடியுமா அப்படின்னா, நம்ம ரெண்டு பேரும் சிபிடி பண்ணுறதா? ஓப்பனாக பப்ளிக்காக வாங்க, காசே வாங்க மாட்டேன். சரியா, 10 பேருக்கு, 1000 பேருக்கு, 100 எத்தனையோ பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா, யூடியூப் வீடியோவில் சிபிடி பண்ணுவோமா? வாங்க, டீல். நானும் டீல், நீங்களும் டீல். தனியாக உங்களுக்கு மட்டும் நான் ஃபோன் பண்ணி கொடுக்கணும்னா நிறையா காசு ஆகும், பார்த்துக்கோங்க. நிறைய சார்ஜ் பண்ணுவேன். ஓகே. ஹாய் அம்மா, ப்ளீஸ் ஏ அம்மா, ஹவு டு கண்ட்ரோல் ஸ்கிசோஃப்ரினியா மூட் டிஸார்டர், ஹவு டு திங்க் கிளியர்லி ஃபார் ஆன்டி சைக்காட்டிக் பேஷண்ட். இதே தான் உங்களுக்கும், இந்த பதிலெலாம் நம்ம சொல்லிகிட்டு இருக்க மாட்டேன். உங்களுக்கு வந்து குணப்படுத்தணுமா? வாங்க, ஓப்பனாக வாங்க, போல்டாக வாங்க, தைரியமாக வாங்க, ஈஸியாக குணாயிரும் உங்களுக்கு. ஓகே, வீடியோ பண்ணுவோம் நம்ம. ஆனால் அது ஒரே வீடியோலலாம் பண்ண முடியாது. சரியா, நம்ம த்ராட்டில் லிமிட்ஸ் நவீன் மாதிரி ஒரே வார்த்தையில் குணமாகிறவங்க இருக்காங்க. சரியா, 100 வார்த்தை பேசினாலும், 100,000 நாள் பேசினாலும் சிலவங்களுக்கு காதுக்குள்ளேயே போகாது, நிறைய அழுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பண்பட்ட மனசு வேணும். ஓகே, சரி. புக்கை பற்றி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, புக் எழுதுங்க எழுதுங்க இங்கீங்க. எஸ், சிஸ்டமேட்டிக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எப்படி? ஜஸ்ட் டாக்கிங். ஆட்களை குணமாக்குறோம், ஸ்கிசோஃப்ரினியா எப்படி குணமாக்குறோம்? ஸ்கிசோஃப்ரினியா குணமானவங்க இருக்காங்களா? இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஃபிட்ஸ் குணமானவங்க இருக்காங்களா? இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். ஓகே.